ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்மளோட ஈசா எக்ஸ்போவில் வந்து நம்ம லம்போ நம்மளோட சிஇயோட டைஆர்ட் மெம்பர் ஆர்டன் மெம்பர் லம்போவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் லாஸ்ட் வீக்கே முடிஞ்சிருச்சு அவருக்கு. பட் இருந்தாலும் வந்து சுமனாவோட தலைமையில் வந்து என்னென்னா, அவருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல நாள் தேடிட்டே இருந்தோம். இதை விட எங்களுக்கு ஒரு நல்ல நாள் வந்து கிடைக்கல இன்னைக்கு எக்ஸ்போ ஆரம்பிக்கிறது. அதனால்தான் நேற்றுலேருந்து லம்போ போட்டு புழிஞ்சு எடுத்துகிறோம், இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அப்படிலாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சுமனா. சுமனாவோட இனிஷியேட்டிவ் தான் இது. லாஸ்ட் வீக் லம்போட பர்த்டே அன்றைக்கி என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆர்ஃபனேஜ் போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி எக்கச்சக்க இவர்ஸ் இந்த மந்த் பிளாக் ஆகிறதுனால அதெல்லாம் தள்ளி 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 போய் கடைசியாக ஓகே எப்படியாவது டீம் மெம்பர்ஸ் ஒன்று கூட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இங்கே வந்து எக்ஸ்போவில் வந்து நம்ம இந்த கேக் கட்டிங். ஸோ லம்போ உள்ளே கூட்டு போயிடலாம். சரி, எல்லாருமே உள்ள போயிடலாம், நீங்க எல்லாருமே உள்ள போயிடலாம். நந்தினி, லம்போட பர்த்டேக்கு யார் தெரியுமா வந்திருக்கா? ஈவென்ட்ஸ் ஒன் ஈவென்ட் மேனேஜர் வந்திருக்காங்க. அவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க இந்த பர்த்டே. தருணத்துல வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான தருணம் அது லைவ்ல கம்பா. ஏன்னா நான் இங்கே வந்து ஸ்டால் போட்டு நிற்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மோனிஷா, ஷீ மை எம்சி டீச்சர், என்னுடைய எம்சி குரு இவங்க தான். இதை நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த அளவுக்கு எங்களுடைய ஒரு க்ரோத் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக மோனிஷா தான் ஒரு ஆரம்ப கூடி ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்துருக்காங்க மோனிஷா உள்ள வந்து என்னுடைய தலைவர். வேறு யார் யாரும் பசங்க உள்ள போயிட்டு நம்ம இங்கேருந்து எதோ நாங்கள் எடுத்து கிஃப்ட் கொடுக்கலாம். No problem, man. ஜோதி ஃப்ரெண்ட்ல போய்க்கும். நாங்க வாங்கின வார்டு அதனால திருப்பி வச்சு கொடுத்தாங்க.
ஏய் நீ உள்ள போடா உள்ள போங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன் இந்த லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. இது எங்களுடைய பர்சனல் லைவ், பர்சனல்னா அஃபிஷியல் பர்சனல் லைவ், லம்போடைய பர்த்டே செலிப்ரேஷன். அரவிந்த் வந்து பாசத்தோட வந்து விட்டிருந்தார். ஒன்ஸ் அகெயின் கிரேட் தேங்க்ஸ் டு சுமனா, ஹூ இனிஷியேட்டட் திஸ் அண்ட் சுமனா லைவ்ல ஜாயின் பண்ணிக்காங்க தெரியல. அண்ட் ரூபா அவர் சுமனா கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த என்டையர் டீம் அரவிந்தில் ஆரம்பிச்சு எல்லா டீம் மெம்பர்ஸுமே வந்து நேற்று வந்து ஒரு பிளான் வச்சு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸாக லம்போக்கு வச்சது. அண்ட் எங்களுக்கு சர்ப்ரைஸாக என்னுடைய குரு எம்சி குரு மோனிஷா வந்து ஜாயின் பண்ணது. வி ஆர் வெரி ஹாப்பி. மற்ற யார் வேணாலும் நீங்கள் வந்து லம்போ பற்றி பேசுகிற லைவில் பேசிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் எல்லாமே பேசும்போது நான் சிம்பிளாக சொன்னால் அதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நம்பி ஒரு இவெண்ட் அப்படின்னா, இன்ஃபேக்ட் இன்றைக்கி காலையில் கூட நான் யோசிச்சேன். சில நேரத்தில் பல பேர் அவங்க கம்பெனியில் சொல்லுவாங்க, இப்போ அவர் இருந்திருக்கிறது அந்த கம்பெனி நல்லா இருந்தது, அவர் போயிட்டதுக்கப்புறம் இப்படி பாண்டு. அது மாதிரி நான் இன்னும் கூட ஃபீல் பண்ணேன். லம்போ கிட்ட அவ்வளோ டாஸ்க் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம். சில நேரத்தில் லம்போ இங்கே வந்து அந்த ஒர்க் பண்ணல அப்படின்னா நானும் நந்தினி வந்து சில நேரத்தில் பண்ணிவிடுவோம், பட் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு டைஹார்ட் ட்ரைனிங். எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். இன்றைக்கி வந்து லம்போ நைட்டு தூத்துக்குடி கிளம்புற, லம்போவும் அரவிந்தும் சேர்ந்து அவர் லம்போட ஓனியன் தூத்துக்குடி கிளம்புறாங்க. லம்போட வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்ற யாரெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், யூ கேன் ஷேர் அபவுட் லம்போ. இந்த அரவிந்த் நீ ஆரம்பிச்சு எல்லாமே வெளியே போய் பேசலாம். ஒரு மாசம் கழிச்சு கொண்டாடி இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு நினைக்கிறேன். ஓகேவா, எல்லா நாளையும் என்ன ஒரு மெயினாக விஷ் பண்ணுமா, ஒன்றுக்கே தெரியாத ஒரு ஐடியா ஒரு காமெடி செஷன்ஸ் தான். ஸோ அதை வந்து நல்லா யூஸ் பண்ணு, நல்லா யூஸ் நிறையா பண்ணு, நல்லா வருவேன். ஓகேடா, தேங்க்யூ. நீங்கள் தான் அக்கா இதை முடிச்சு விடுங்க. சாக்லேட் பாய், தேங்க்யூ, தேங்க்யூ. Something about Lambo. Hi everyone, this is MC Rehan from Chennai Event Emcees and Chennai Event Professionals. And இன்றைக்கி லம்போட பர்த்டேவும் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நிஜமாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அண்டு பார்க்கணும்னா லம்போவை பற்றி சொல்லணும்னா அப்படின்னா, இஸ் அ நைஸ் பர்சன், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிற பர்சன். அண்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து எதுவுமே வந்து அவரோட அவரோட எப்படி சொல்லணும், அவர் டைப்பை மாற்றிக்க மாட்டார். அவர் எப்போவுமே வந்து நம்ம வந்து சில இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் மாற்றிக்கணும், ஆனால் அவர் அது மாற்றிக்க மாட்டார். மேபி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று. அது வந்து எப்படின்னா வந்து அவரோட ஊர் ஸ்லாங்லேயே பேசுகிற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். தென் வந்து அவர் ஹோஸ்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அண்ட் அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். மேபி அவர் என் கூட வந்து கோச்சிங்கில் இருக்கும்போது அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, எனக்கு நிறைய கைட் பண்ணுவார். நல்லா சப்போர்ட்டிவான பர்சன் அண்டு ஸ்போர்ட்டிவான பர்சன். நிறையவே வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் எல்லா விஷயத்துக்கும். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணுற மனுஷன். இஸ் அ நைஸ் பர்சன் அண்ட் ஐ எம் ஹேண்ட் ஓவரிங் த வீடியோ டு பேசுங்க ப்ரோ. என்ன
Bye.